Hi friends, welcome back to my channel Rainu's World. So இன்னைக்கு வந்து என்ன ஒரு சூப்பரான ஒரு vlog பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ வெளியில தான் ஆவுட்டிங் போயிட்டு இருக்கோம். சோ ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு vlog-ஆ இருக்கும். இந்த வீடியோ வந்து நீங்க பாக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். சோ நான் வந்து உத்தரகாண்ட்ல பித்தோரகன்ற ஒரு இடத்துல தான் நான் வந்து இருக்கறேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டூரிசம் வந்து நிறைய இருக்கும். மேக்ஸिमम வந்து கோவில் தான் இருக்கும். அதுவும் சிவன் கோயிலா தான் இருக்கும். ஓகே வந்து ஓவர் சண்டே பிளான் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வார சண்டே பாத்தீங்கன்னா பாட்டால் புவனேஸ்வர் அப்படினு சொல்லி ஒரு கோவில் இருக்கு. சோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான அண்ட் உண்மையான ஒரு ஸ்டோரி. சோ நான் ஸ்டோரி சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் அதை கேளுங்க. அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ல இந்த वीडियोस எல்லாமே நீங்க பாக்கும்போது உங்களுக்கு புரியும். சோ இப்போ நம்ம போற இடம் பாத்தீங்கன்னா ஒரு கேவுக்குள்ள இருக்கும். சோ விநாயகர் வந்து நமக்கு தெரியும். சோ விநாயகரோட வந்து தலை வந்து கட்டாச்சு தெரியுமா? சோ அந்த தலை கட்டானப்ப வந்து அந்த குகைக்குள்ள தான் வச்சு விஷ்ணு வந்து அந்த ஜீவன் வந்து போய்ட கூடாதுன்னு சொல்லி அங்க வச்சு வந்து தண்ணி ஊத்தி அந்த மாதிரி மந்திரங்கள் சொன்ன ஒரு இடம். சோ உண்மையிலேயே வந்து விநாயகர் அப்புறம் சிவன் விஷ்ணு வாழ்ந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்து போக போறோம். சோ எவ்வளவு பெரிய புண்ணியம்ன்றது வந்து நம்ம வாயிட்ட சொல்லவே முடியாது. அங்க போய் நான் கால் வச்சு நிக்கும் போது என்னால வந்து நிக்கவே முடியல. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். என்னோட லைஃப்லயே வந்து பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் நான் போய் விசிட் பண்ண இடத்துலயே. ஸோ நீங்கள் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நிறைய ஸ்டோரிஸ் அதில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கலியுகம் வந்து முன்னாடியே வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இது வந்து கலியுகம், இது இந்த யுகம், அந்த மாதிரி 9 யுகங்கள் வந்து வச்சுருக்குறாங்க. அதில் வந்து எல்லா யுகமும் அழிஞ்சு ஆனால் கலியுகம் வந்து மட்டும் அது ஒரு கல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த கல் வந்து வளர்ந்துட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. என்னோட என் கூட வந்திருந்தாங்க பார்த்திங்களா அந்த ஒருத்தங்க ஒரு சிஸ்டர். ஸோ அவங்க வந்து சின்ன வயசுலேயே இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்களாம். அவங்க வந்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தது அந்த கல். இப்போ வந்து அது ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்குன்றாங்க. அப்புறம் சிவன் எல்லாருமே அந்த இடத்துல வந்து வாழ்ந்து இருந்துட்டு போன இடம். அந்த வழியாக பார்த்திங்கன்னா நம்ம ராமேஸ்வரத்துக்கும் அங்கே வந்து கேவ் வந்து போகுதான். அப்புறம் சொர்க்கத்துக்கு வந்து அந்த சைடு பாதை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய உண்மையான ஒரு சம்பவம் நடந்த ஒரு இடமா வந்து இந்த இடம் வந்து இருந்தது. நீங்கள் உள்ளே போய் அந்த இடத்துல கால் வைக்கும்போது தான் அது வந்து ஃபீல் பண்ண முடியும், அது உண்மையான ஒரு ஸ்டோரின்றது. அப்புறம் வந்து நாகம் போன இடம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் இந்த ஃப்யூச்சர் வீடியோ பாருங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து அப்படியே நடந்து போனோம். ஸோ வாக்கிங்கில் வந்து போயிட்டுருக்குறோம். நம்ம வந்து கார் அங்கே பார்க் பண்ணிட்டு, ஸோ அங்கே தெரியுது பார்த்திங்களா அந்த, ஸோ அங்கே வரைக்கும் வந்து நடக்கணும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கு இந்த இடம். ஸோ போகலாம். இதான் வந்து பாட்டல் புவனேஸ்வர மெயின் வந்து என்ட்ரன்ஸு. ஸோ இது உள்ளே ஓடி போகணும். உள்ளே வந்து கேவ் இருக்கும். ஸோ கேவ் உள்ளே போகணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிவன் இருப்பாங்க. ஸோ ரொம்ப 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 சக்தி வாய்ந்த அண்ட் புராணத்துலேருந்து இருக்கிற ஒரு சிவன் கோவில் இது. ஸோ நம்ம வந்து இப்போ உள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் இடம். ஸோ இது உள்ளே ஓடி தான் நம்ம வந்து உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே வந்து கால் கை எல்லாமே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மொபைல்லாம் வந்து உள்ளே அலௌடே கிடையாது. ஸோ நான் இதில் வந்து ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து முன்னாடி அலோவ் பண்ணியிருந்தாங்களா. ஸோ 1 இயர் பேக் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க. அப்போ அவங்கக்கிட்டேருந்து நான் வந்து ஃபோட்டோஸ் வாங்கி உங்ககிட்ட அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கேவுக்கு வந்து பாதை வந்து ரொம்ப ரொம்ப சின்னது இந்த வாரங்க பார்த்திங்களா. ஸோ இதுதான் இந்த இடத்துலேருந்து தான் உள்ளே ஓடி போகணும். ரொம்ப சின்ன பாதை, அதாவது ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது உள்ளே வந்து போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா சுத்தமாக லெவல் ரொம்ப கம்மி. உள்ளே போய் நின்று நம்மளால் வந்து சுவாசம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க்கான இடம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்னேக் வந்து போன இடம். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த ரிவரோட தண்ணி. இது சிவனோட வந்து முடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கலியுக கல். இதுதான் வந்து வளர்ந்துட்டே போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கல் வந்து மேலே இருக்க பாறையை டச் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கலியுகம் வந்து அழிஞ்சிரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போகிற பாதை.
இது அங்கே உள்ள சிவன், மெயின் சிவன். இது தான் லாஸ்ட்டாக காமிக்கிறது. ஸோ ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லும்போது அங்கே நிற்கவே முடியலை, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ஆனால் உள்ளே போகிறது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். ரொம்ப அடி உயரத்துக்கு வந்து கீழே இறங்கி தான் போகணும். பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுருக்கமாக இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னால் உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ வந்து எடுக்க முடியலை. இதெல்லாம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து நான் வாங்கி அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இது ஒரு சின்ன சிவன் கோயில் அண்ட் காளி கோயில். ஸோ இது உள்ளே வந்து அம்மன் இருக்காங்க. இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஐ திங்க் புராண கதைகள் வந்து படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும், ஹனுமான் வந்து சனீஸ்வரர் தலையில் கால் வச்ச இடம் இந்த இடம்தான். ஸோ ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, உண்மையான நடந்த சம்பவம். இந்த இடத்துல வந்து பகவான் வந்து இருந்து வாழ்ந்த இடங்கள்ன்றப்போ ரொம்ப ரொம்ப அன்பிலீவபுளாக இருந்தது. ஸோ சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் என்னதுன்னு பார்த்திங்கன்னா அதாவது அந்த கோயிலுக்காக நம்ம வேண்டி வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சிலைகள் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய திருடு போகுதுன்னு சொல்லி இந்த மாதிரி லாக்லாம் போட்டு உள்ளே வச்சுருக்குறாங்க. அப்புறம் இங்கேயும் வந்து ஒரு சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதாவது பூமியிலேருந்தே ஒரு லிங்கம் வந்து உருவானதான். ஸோ அந்த ஒரு இடம் தான் இந்த இடம். ஸோ இந்த வீடியோ வந்து இங்கே முடியுது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டில் பை.